தமிழ் சினிமால டாப் ஸ்டார்ஸா இருக்கிற நயன்தாராவும் விக்ரமும் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் இருமுகன் படத்துல ஒன்னு சேர்ந்து நடிக்கிறாங்க. ஆனந்த் சங்கர் டைரக்ட் பண்ற இந்த படத்துல பீமாக்கு அப்புறமா 8 இயர்ஸ் கழிச்சு ஹாரிஸ் விக்ரம்க்கு மியூசிக் கம்போஸ் பண்றாரு. இந்த படத்தோட ஹீரோயின்ஸான நயன்தாராவும் நித்யா மேனனும் ஆடியோ லான்ச்சுக்கு வராட்டியும் சிவகார்த்திகேயன் நிவின் பாலிய ஸ்பெஷல் கெஸ்டா கூப்பிட்டு விக்ரமோட இருமுகன் ஆடியோ லான்ச் ரீசெண்டா நடந்திருக்கு. 5 ட்ராக்ஸ் இருக்கிற இருமுகன் படத்தோட ஃபர்ஸ்ட் சாங் ஹெலேனா கிறிஸ்டோபர் ஸ்டான்லி அபே ஜோத்பூர்கார் உஜ்ஜயினி ராய் பாடியிருக்காங்க. யூஸ்வலா ஹாரிஸ் கம்போஸ் பண்ற ஒவ்வொரு ஆல்பத்திலயும் ஏதாவது ஒரு வித்தியாசமான வார்த்தையை யூஸ் பண்ணுவாரு. அப்படிதான் இந்த படத்துல ஹெலேனா. ஹிப்ஹாப் பீட்ல மதன் கார்கியோட இன்ட்ரெஸ்டிங்கான லிரிக்ஸ்ல இந்த ஹெலேனா படத்துல நயன்கும் விக்ரம்க்கும் லவ் வந்த உடனே வர ஒரு சாங். காதல மதன் கார்கி லிரிக்ஸ்ல பொழிஞ்சிருக்காரு. இடிஎம் பீட்ல இருக்கிற இந்த ஹெலேனாவோட பிகினிங் ட்ராப் குயினியும் இடையில அப்படியே ஏ ஆர் ரஹ்மானியும் அனிருத்தியும் இந்த பாட்டு நிறையவே ஞாபகப்படுத்துது. பட் ஆல்பத்துல ஒன் ஆஃப் த குட் சாங்னு சொல்லலாம். இருமுகன்ல அடுத்த சாங் கவிதை குண்டர் MC Jess எழுதி பாட ஸ்டீவ் வாட்ஸ் மாலவிகா மனோஜும் சேர்ந்து பாடியிருக்கிற இருமுகன் சேட்டை. அப்படியே எலக்ட்ரிக் பேஸ் கிட்டார்ல ஆரம்பிச்சு EDM-ல போற ஹிப்ஹாப் ராப் சாங். மாலவிகாவோட வாய்ஸ் இந்த பாட்டோட ஸ்பெஷல் பிளேவர். ஸ்டைலிஷா இந்த ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கணும்னு சொல்லி பாட்டை ஃபுல்லாவே ராப்லயே முடிச்சிட்டாரு ஹாரிஸ். பட் அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா விஷுவலா பாக்குறதுக்கு வேணா பாட்டு ஓகே, அதை மீறி இந்த பாட்டுல கிரெடிட் கொடுக்கணும்னா அந்த எலக்ட்ரிக் பேஸ் கிட்டார் வாசிச்சவருக்கு தான் கொடுக்கணும். மேபி படத்துல ஒரு விக்ரம்கான இன்ட்ரோ சாங் இது இருக்கும். இருமுகனோட அடுத்த சாங் ஓ மாயா. NC கருண்யா அண்ட் ரம்யா நஸ்கி பாடியிருக்கிற இந்த பாட்டை தாமரை எழுதியிருக்காங்க. EDM, பேஸ் கிட்டார், விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்னு போற ஒரு லவ் சாங். வழக்கம் போல தாமரை லிரிக்ஸ்ல பின்னிட்டாங்க. சிங்கர்ஸும் அவங்களோட ஒர்க்கை கரெக்டா தான் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த சாங்க்கு கருண்யாவோட வாய்ஸ் கொஞ்சம் செட் ஆகலையோங்கிற ஃபீல் பல பேர் மனசுல இருக்கு. இன்ஃபேக்ட் இந்த பாட்டை கேட்ட பல பேர் சோசியல் நெட்ஒர்க்ல இதே விஷயத்த தான் சொல்லியிருக்காங்க. ஓ மாயா ஒரு ஃபீல் குட் லவ் சாங்கா இருந்தாலும் இந்த பாட்டோட டியூன், இந்த பாட்டோட பேக்ரவுண்ட் பல பாடல்களை ஞாபகப்படுத்துது. அதையும் தாண்டி இந்த ஓ மாயா பல பேர்த்துக்கு பிடிச்சிருக்கு. ஆல்பத்தோட பெஸ்ட் சாங்னு சொல்லணும்னா திப்பு, பிரவீன் சாய்வி, ஸ்ரீ மதுமிதாவும் சேர்ந்து பாடியிருக்கிற கண்ணை விட்டு. கிட்டார் பியானோ பேக்ரவுண்ட்ல போற இந்த பியூட்டிஃபுல் மெலடியில மதன் கார்கியோட லிரிக்ஸ் சான்ஸே இல்ல. இன்ஃபேக்ட் திப்புவோட வாய்ஸ் இந்த பாட்டுக்கு ஆப்டான சாய்ஸ். அதே மாதிரி மதுமிதாவோட ஹம்மிங் இந்த பாட்டுக்கே ஒரு தனி பிளேவர் கொடுத்திருக்கு. ஒரு கிளாசிக்கல் டச்சோட வெஸ்டர்ன் ஃபீல் மிக்ஸ் ஆகுற இந்த பிஜிஎம் இந்த பாட்டை இன்னுமே ஸ்பெஷல் ஆக்கிடுச்சு. கனவில் இனித்தனி, நிஜத்தில் ஏன் கசந்தாய் அப்படிங்கிற மாதிரியான லிரிக்ஸ் இந்த பாட்டை ஒரு லவ் ஃபெயிலியர் சாங்ங்கறத கன்ஃபார்ம் பண்ணுது. சோ இருமுகன்ல நயன்தாரா விக்ரமோட லவ்வரா மட்டும் இல்லாம வைஃபாவும் வராங்கிறது ட்ரைலர்ல தெரிஞ்சிருச்சு. பட் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில பிரேக்கப்பும் இருக்குங்கிறது கண்ணை விட்டு சாங் கன்ஃபார்ம் பண்ணிருக்கு. ஓர் உறவென நீயும் அழகாய் பூத்திடும் என் வானமாய் நீயே தெரிந்தாயே. ஆல்பத்தோட தீம் மியூசிக் தான் ஃபேஸ் ஆஃப். மரியா ராவ் வின்சென்ட் பாடியிருக்கிற இந்த தீம் சாங் ஒரு மாதிரி சீரியஸா, ஒரு த்ரில்லிங்கா, ஒரு ஹாண்டிங் ஃபீல்ல இருக்கு. இடையில பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபெமினைன் டச்சும் வருது. சோ ஆல்பத்தோட சாங்ஸ் பத்தி பல பேர்த்துக்கு பல ஒப்பீனியன் இருந்தாலும் இந்த தீம் மியூசிக் எல்லாத்தையுமே இம்ப்ரெஸ் பண்ணிருக்கு. அதே மாதிரி கண்ணை விட்டு சாங்கும் எல்லாத்தையுமே இம்ப்ரெஸ் பண்ணிருக்கு. ஹலீனாவும் ஓ மாயாவும் ஒரு சில கைண்ட் ஆஃப் பீப்புளுக்கு பிடிக்கும். பட் நிறைய இடங்கள்ல இருமுகன் சாங்ஸ் பல சாங்ஸ் பல மியூசிக் டைரக்டர்ஸ் ஞாபகப்படுத்துது.